பண்ணைகளில் 8 கோடி முட்டைகள் தேக்கம். சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 5 கோடி கோழிகள் மூலம் தினமும் 4 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கும் விலைக்கே பண்ணையாளர்களிடமிருந்து வியாபாரிகள் முட்டை கொள்முதல் செய்ய வேண்டும். கடந்த மாதம் 21ஆம் தேதி 475 காசாக நிர்ணயம் செய்யப்பட்ட கொள்முதல் விலை படிப்படியாக குறைந்து 25ஆம் தேதியில் 425 காசுகளானது. இதையடுத்து 26ஆம் தேதி 15 காசு உயர்த்தப்பட்டு 440 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டு, பின் கடந்த 5ஆம் தேதி 20 காசுகள், 6ஆம் தேதி 20 காசுகள் என 2 நாட்களில் 40 காசுகள் சரிந்து முட்டை கொள்முதல் விலை 400 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டது. பண்ணைகளில் முட்டை தேக்கமடைந்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர்கள் சம்மேளன துணைத் தலைவர் வாங்கிலி சுப்பிரமணியம் கூறுகையில், வட மாநிலங்களுக்கு வழக்கமாக தினமும் 50 லட்சம் முட்டைகள் அனுப்பப்படும், தற்பொழுது தொடர் மழை காரணமாக 20 லட்சமாக குறைந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் புயல் மழை காரணமாக வாகனங்கள் இயங்குவது தடைப்பட்டுள்ளது. அதனால் முட்டைகளை சரியாக விற்பனை செய்ய முடியாத நிலை உள்ளது. பண்ணைகளில் 2 நாட்களாக 8 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் கொள்முதல் விலையை குறைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்களுக்காக கேக் தயாரிப்புக்கு முட்டை அதிக அளவில் தேவைப்படும். அதே போல வட மாநிலங்களுக்கு முட்டைக்கான தேவை அதிகரித்துள்ளதால் கூடுதலாக முட்டையை அனுப்ப கேட்டுள்ளனர். அதனால் இன்னும் 1 வாரத்தில் முட்டை கொள்முதல் விலை உயரும் என தெரிவித்தார்.